Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட் வீக். நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தான செய்கிறேன். வார வாரமும் பட்டையை கலக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் மக்கள்லாம் ரொம்ப சூப்பராக நம்ம கேட்குற இந்த சின்ன கேள்விக்கு அவங்க புது விதமான சூப்பராக நம்ம சிரிக்கிற அளவுக்கு வயிறு வலிக்கிற அளவுக்கு பக்காவாக பதில் சொல்கிறாங்க. இந்த வாரமும் மக்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறேன். அவங்க எப்படி அதுக்கு தமிழில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட்டு வீக். கமான் கன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்ல என்ன செக்மெண்ட் பொறுத்து தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு வரும். கான்ட்ராக்டர்னா தமிழ்ல என்ன பராமரித்தல். மெயின்டெனன்ஸ்னா தமிழ்ல என்ன மேல்காவலர். பிக்கப் பண்ணிருக்கு. நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்முடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கிக் கொண்டிருக்கும் பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட். அதை இப்படி சொல்லக்கூடாது, இடுப்பு மட்டும் ஷேக் பண்ணி சொல்லணும். எப்படியே இடுப்பு மட்டும், ஓகேவா? இப்பு மட்டும், இப்பு இப்பு, ஓகே. பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் என்ன பாருங்கப்பா. சாலா தாரா இப்படி பண்றா, பண்ணு தம்பி. ஓ, பேக் பின்னாடி வெயிட் ஒரு 10 கிலோ. டேய், ஒண்ணுமே காணும், சும்மா தான் பேக மாட்டிட்டு இருக்க. இந்த கேள்வி தங்களுக்கே வேடிக்கையாக இல்லை? சரி, ஓகே தம்பி. உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன படிக்கிறீங்க சொல்லுப்பா. என் பேர் ஹரீஷ். நான் எனக்கு தெரியும். உம்முடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது. கன்ஸ்ட்ரக்ஷனா? மேக்ஸ் இல்லையா? கன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு நீ வர வர இப்படி பேசி பழகுற? என்ன நாலேஜ் மேக்ஸ்ல வருதா? கன்ஸ்ட்ரக்ஷன் வருதா? வருது. சரி, ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லு பாப்போம். ஜாமெண்ட்ரிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வர முக்கியமா? பாராடி, என்ன அர்த்தத்துல நீ இப்படி பேசுற? இன் சர்க்கிள், இன் சென்டர்க்கே கன்ஃபார்மா வராது. செக்மெண்ட் பொறுத்து தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்னு வரும். ஓ, சாகும் போது கூட அடுத்தவருக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டானுடா. நான் இன்னும் சொல்லுங்க கேட்டேன். என்ன கேள்வி கேட்டீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன்னா தமிழ்ல என்னன்னு கேட்டேன். தெரியாது. ஐய், பாடுவா பிச்சு போடுவேன். நிக்கி முட்டு நேரம்பா. சொல்லுங்க நீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன், வீடு, வீடு கட்டிறது, வீடு கட்டிறது, பிளான் பண்ணி வீடு கட்டிறது, பிளான் பண்ணி வீடு கட்டிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றீங்க, கான்ட்ராக்ட் வணக்கம் சார். வணக்கண்ணே. வணக்கம். சரி, நாங்கள் வந்து பெப்பர்ஸ் டிவிலேருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட்டு. நம்ம ஷேக் பண்ண மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி சொல்லுங்கள். பில்டிங் சாங் பேஸ்மெண்ட்டு. அண்ணன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், அதனால் ரொம்ப ஷேக்கிங் ஆகலை. இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். என் பேர் விக்னேஷ். சென்னையில் தான் இருக்கேன். இப்போ சும்மா பீச் பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஏ, அதனால சூப்பர். என்ன வேலை செய்கிறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? நான் இப்போதைக்கு டாக்டர் படிச்சிருக்கேன். பெரிய இடம்னா அதுக்கு ஒரு தரை கௌரவம் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு மெடிசன் எல்லாம் குவெஸ்டிங் கேட்காதீங்க. சும்மா இப்போதைக்கு காலேஜ் லீவ்ல இருக்கிறதுனால வந்திருக்கேன். இது ஃபைனல் இயரா என்ன? ஃபைனல் இயர் முடிச்சிட்டேன். முடிச்சிட்டீங்களா? சூப்பர். சாரி டாக்டர் சார், சூப்பர் டாக்டர் சார். பிசும்பே, பரவாயில்ல சொல்லு. பாலாஜி, சென்னையில தான் இருக்கேன். இசைனிங் படிச்சுட்டு இருக்கேன்.
டிசைனிங்கா இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் படிச்சிட்ருக்கீங்களா என்ன காலேஜில் வேளம்மாள் வேளம்மாள் ஓகே உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் சார் ஆனால் மெடிசன் சம்மந்தமாக இல்லை சாதாரணமாகவே அதாவது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு தெரியும்ல ஆமாம் கன்ஸ்ட்ரக்ஷன்னா தமிழில் என்ன அதான் சார் ஒரு பேஸ்கெட் பார்த்து மோதவனா இப்போ உங்களுக்கு தானே நோஸ் கட்டு பில்டிங் கட்டுதல் பில்டிங் கட்டுதல் யாரோட சீரியஸா பேசாங்கடா அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துரும் தமிழ்ல அதானே தமிழ்ல இல்லங்க பில்டிங் தமிழ்ல வரதுல என்ன சொல்லலாம் போ அத யோசிச்சிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு 24 hours டைம் தரேன் நல்லா யோசிச்சு முடிவெடு ப்ராசஸர் இப்போதைக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு இல்ல இல்ல யோசிட்டே இருங்க இவர்கிட்ட கேட்டு பாலாஜி கிட்ட கேட்டு வரோம் இல்ல இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன்னா தெரியும்ல உங்களுக்கு ஆமா அத தமிழ்ல எப்படி சொல்லலாம் யோசிச்சு பாருங்களே அங்க தான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட் தெரியல சுத்தமா வரல அவரா ஏதோ கொஞ்சம் சொன்னாரு அது மாதிரி தெரியாதுங்க சரி ஓகே இவனும் இக்கூல மைண்டம் பண்றானே இல்ல மொத்த பில்டிங் கட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல கன்ஸ்ட்ரக்ஷன்னா தெரியலன்ட்டாங்க அடுத்தவங்க எப்படி பேசுங்களா வாங்க நேயர்களே நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கு எல்லாம் சேக்கிங்கோட சொல்றேன் ஓகே இல்லைன்னா நான் கோவப்பட்டுருவேன் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் அவ்வளோதான் விடுங்க உங்க பேர் என்ன என்ன ஊர் என்ன பண்றீங்க என் பேர் சக்கரவர்த்தி கண்ணா மதுரையிலேருந்து வரேன் சக்கரவர்த்தி கண்ணா சக்கரவர்த்தி கண்ணா மதுரையிலேருந்து வரேன் சாக்ஸ் எம்ஏஎம் காலேஜில் இன்ஜினியரிங் படிக்கிறேன் இசி அப்படியா மதுரைக்காரா நீங்க ஆமா ரொம்ப நல்ல கலரா இருக்கீங்க இந்த எகத்தாலும் பேசாலும் பேசாலும் பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஓகே மெட்ராஸ் சான்ஸ் ஐயா பத்தாங்க சுரேஷ் என்ன பண்றீங்க வேலை செய்யறேன் என்ன வேலை வேலை விடுங்க வேலை உங்க பேர் என்ன சொன்னீங்க சுரேஷ்குமார் சுரேஷ்குமார் ரைட் ஓகே நான் மதுரையில இருந்து வரேன் என் பேர் சக்திவேலு நான் சேல்ஸ்மேனா இருக்கேன் மதுரையில மதுரையில சேல்ஸ்மேனா இருக்கீங்களா என்ன சேல்ஸ்மேன் மாவு பாக்கெட் சேல்ஸ் பண்ணாரு இங்க சும்மா அப்படியே ஜாலியா வந்து சும்மா இப்ப என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வரலாம்னு வந்திருக்கேன் சரி 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 இங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா உங்களுக்கு சொந்தமே பீச் தான் சொந்தமே ஐயோ நான் சந்தோஷ கடல்ல மூழ்கிட்டு இருக்கேன் பீச் தானப்பா அவருக்கு சொந்தமே சூப்பரா சொன்னீங்க ஓகே ரைட் இப்ப உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க போறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா தமிழ்ல என்ன கட்டுமானம் இதெல்லாம் என்ன பெரிய கம்ப்யூட்டர் சயின்ஸா கத்துட்டு சொல்றதுக்கு கட்டுமானமா கன்ஸ்ட்ரக்ஷன்னா தமிழ்ல என்ன கட்டுமானம் ஓ அவர் சொல்றது கோபமா அர்த்தம் வந்து கட்டுமானம் தான் நீ எப்படி என்ன எடுத்துட்டார் நீ சொல்லுங்களேன் பில்டிங் கட்டுறது இந்த பிளாட் கட்டுறது பிளாட் கட்டுறது இல்லை வந்தது வேற வந்து நான் உங்ககிட்ட வந்து நிறைய எதிர்பார்த்தது சார் நீங்க சொல்லுங்க கன்ஸ்ட்ரக்ஷன்னா இந்த திருமணம் காது குத்தணி விழா அதான் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன்னா திருமணம் காது குத்து விழா காதணி விழாவா சரியான மூணு பேருக்கும் வணக்கம் சார் அண்ணே வணக்கம் வணக்கம் நாங்கள் வந்து பெப்பர் ஸ்டீவ்லேருந்து வந்திருக்கோம் இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு இது மாதிரி சொல்லணும் அதுதான் நம்மளோட ப்ரோக்ராமோட ஹைலைட்டு ஏன் உனக்கு இந்த வேலை ஆ இது தேவைதானா இடுப்பு ஓகேவா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு ஆடுது இல்லை சரி ஆடுது இல்லை உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தோணுது ஆடுற மாதிரி தான் இருக்கு ஆடுற மாதிரி தான் இருக்கு அதனால விட்டுருவோம் ஓகே ரைட்டு ஓகே உங்க பேர் என்ன என்ன ஊர் என்ன பண்றீங்க சொல்லுங்க பாப்போம் ராஜேஷ் திருவொற்றூர்லேருந்து வரேன் சிட்டி சென்டரில் ஒர்க் பண்றேன் சிட்டி சென்டர் என்னவா இருக்கீங்க ப்ராசஸிங்ல அப்படியா என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து பிபிஏ பிபிஏ படிச்சிருக்கேன் சூப்பர் உங்க பேர் என்ன இங்க வந்து ஆந்திர பிரதேஷ் குப்பம் அங்கிருந்து வந்திருக்கு பீச் பார்க்கறதுக்காக ஆந்திர பிரதேஷம் குப்பம் ஆந்திரா தானே அது ஆந்திரா தமிழ் நல்லா பேசுறீங்க அங்க பார்டர் பக்கத்துலேயே தான் என்ன படிச்சிருக்கீங்க டிகிரி கம்ப்ளீட் பிபிஏ டிகிரி படிச்சு முடிச்சிருக்கீங்க என்ன வேலை செய்றீங்க டெம்பரரிக்கு எதுவும் ஜாப் இல்லை காலியாக தான் இருக்கு பேர் என்ன சொன்னீங்க ஹேமாதிரி கடைசி வரைக்கும் இப்பத்தான் சொல்றாரு போல முதல்ல சொல்ல ஹேமா ஹேமாதிரி ஏமாத்திரி சேர்த்து பேசும்போது சைலண்டா இருக்குது பிரிச்சு பேசினா வயலண்டா வருது ஏமாத்திரி ஏமாத்திரி என்ற மாதிரி இவர் பேர் வந்து ஏமாத்திரி
உங்க பேர் என்ன? என் பேர் பழனிசாமி. என்ன பண்றீங்க? பிரஸ்ல இருந்தேன், இப்ப கொஞ்சம் பிரேக்ல இருக்கு, மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணுவேன். ஆக மொத்தம் பிரஸ்ல இருந்தீங்க, இப்ப பிரேக்ல இருக்கீங்க. ஆமா, அடுத்த மாசம் ஜாயின்ல இருப்பீங்க. ஜாயின் பண்ணுவேன். ஓகே, உங்க பேர் என்ன? பழனிசாமி. பழனிசாமி, உங்களை பார்த்தா ஆக்சுவலா ஒரு வகையில போலீஸ் மாதிரியே இருந்தீங்க. மூஞ்சி பார்த்தாவே தெரியுதுடா கேஜி பிடிச்சிட்டு அலையிறது. நான் எங்க செட்டு போறாம போலீஸ் தான் நானும் போலாம். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். செத்து பூரா போலீஸா நான் இவரு போக முட்டுக்கிறாரு. சரி ரைட்ண்ணா, சூப்பர்ண்ண. இப்ப உங்ககிட்ட ஒரே சின்ன கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப கான்ட்ராக்டர்ல கான்ட்ராக்டர்னா தமிழ்ல என்ன? கட்டுமான பணி. சொல்ற விஷயத்த ஸ்வீட்டா சொன்னா பட்டுனு பிடிக்கும். கட்டுமான பணி தான் வந்து கான்ட்ராக்டர்னு சொல்றோமா? கட்டுமான பணி. நீங்க சொல்லுங்க. கிளாரிட்டியே தெரியாது. கிளாரிட்டியே தெரியலனா பரவாயில்ல, ஒரே மங்களாவ சொல்லுங்க. கான்ட்ராக்டர்னா இதுனா இப்ப ஒரு வேலை செய்யறோம்னாக்க. ஆமா, அதோட அது வேலை செய்யறது என்னென்ன வேணும்? ஆ, என்னென்ன பொருள் ஆகட்டும், அது ஏ டு ஜெட், அது வந்து நான் பாத்துறேன்னு சொல்றது வந்து கான்ட்ராக்டர்ன்னு. விவரமான பையன், நான் சொல்ல இவர் பாத்துக்கிறத கான்ட்ராக்டர்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாரு. நீங்க சொல்லுங்க. வணக்கம். எல்லாம் சேர்ந்தா அப்படி ஒரே நேரத்தில் ஆனாதான் நல்லா இருக்கும். சரியா? பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு, அவ்வளவுதான். உங்க பேர் என்ன, என்ன ஊரு, என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. இதோ அப்படி அங்கிருந்து வரேன். என் பேர் சக்திவேல், கடலூர் மாவட்டம். இங்க தங்கி வேலை பார்க்கறேன், ஆட்டோ ஓட்டுறேன். இங்க தங்கி வேலை பாக்குறீங்க? ஆட்டோ ஓட்டுறீங்க? ஆட்டோ ஓட்டுறேன். சக்திவேல். சக்திவேல், ஓகே. உங்க பேர்? என் பேர் டில்லி, சென்னை தான். மக்கள் ஆட்டோல ஆட்டோ டிரைவரா இருக்கேன். ரைட், ஓகே. உங்க பேர் என்ன? சுரேஷ்குமார். மந்தவெளி தான் வீடு. சூரியன் படத்துல வர சரத்குமார் மாதிரியே. இதுக்கு மேல ஏதாவது பேசுனாக்க இழுத்து வச்சு கழிச்சிடுவேன். நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். அதெல்லாம் சிம்பிளா இருக்காரு. உழைப்பாளி எப்பயுமே கஷ்டப்படுவாரு. சத்தியா, அதான் என்ன மாதிரி சிம்பிளா இருக்கீங்க போல. உங்க வீட்டு லொல்லு, எங்க வீட்டு லொல்ல, உடம்புலாம் லொல்லுப்பா. என்ன என்ன சொல்லிவிட்டு ஆளாளுக்கு சண்டைக்கு வரீங்க? சரிண்ணா, ஓகே, ரைட்ண்ணா. அது சும்மா ஏமாத்துறது. ஓகே, இப்ப வந்து கான்ட்ராக்டர்னா தமிழ்ல என்ன? இதான் நம்ம கேள்வி. சக்திவேல் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். கான்ட்ராக்டர்னா தமிழ்ல என்ன? ஒப்பந்ததாரர். ஒப்பந்ததாரரா? கரெக்டா தெரியுமா? சரியா தான். ஆமா ஆமா, தம்பி சொன்னா அது ஜூடா தான் இருக்கும். படிச்சிருக்கேன், பத்தாம் தான் படிச்சிருக்கேன். சரி, நீங்க சொல்லுங்க. கான்ட்ராக்டர்னா தமிழ்ல என்ன? அவரு என்ன சொன்னா நீங்க கரெக்டா சொல்லுங்க. ஒப்பந்தக்காரர் தான். என்ன தத்துவம், என்ன தத்துவம், நீ பெரிய ஞானிப்பா. ஒப்பந்தக்காரரா ஒப்பந்ததாரரா? ஒப்பந்ததாரர். அவன் சொன்னதுதான். அவர் சொன்னதான். நீங்க சொல்லுங்க. ஒப்பந்தக்காரர் தான். ஒப்பந்ததாரர். ஒப்பந்ததாரர். சரி, ஓகே. ஒப்பந்த கான்ட்ராக்ட்னா அதான். அதான் அருமையான யோசனை. திச்சு புற பிசி. ஓகேங்க, இவங்க மூணு பேருமே தப்பா சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைச்சா நான் கரெக்டா சொல்லிட்டாங்க. ஒரு முறை அவங்க அப்பா ஒப்பந்தக்காரர் தான். அப்படியா? ஆமா, அதான் அவன் சொல்ல மாட்டான். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. சண்டைங்க பில்லிங் ஃபுல்லா கான்ட்ராக்டர். உங்க அப்பா கான்ட்ராக்டர் எடுத்து பண்ணு எல்லாமே. எலக்ட்ரிக்கல் சண்டைங்க பில்லிங் ஃபுல்லா கான்ட்ராக்டர் எடுத்து சார். ஓகே, இதனால தான் நல்லா தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி சொன்னாப்ல. ஒப்பந்ததாரர் கரெக்டான பதில் தான். மூணு பேரும் ஒரு முறை ஆள் மாத்தி ஆள் கை கொடுத்துங்க பார்ப்போம். நீங்க அவர் கை கொடுங்க. கை விட்டுருங்க. அவ்வளவுதான். ஓகே, அப்ப இந்த இடத்துல ஒரு நல்ல கைத்தட்டு போட்டுங்க. அவ்வளவுதான். ஓகே, உங்க மூணு பேருக்கு வணக்கம். 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 வணக்கம் சார். நாங்க யாரையும் வணக்கத்தை கேட்டு வாங்குறதுல அவங்களா தான் சொன்னாங்க. ஓகே ரைட்டு. இது வந்து நானும் சொன்னேன், அதெல்லாம் வெளியே சொல்றதா? ஓகே, இது வந்து பெப்பர்ஸ் டிவி. உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங். பேஸ்மெண்ட் வீக்கு. என்ன ஊரு?
என் புரியல கேரளா அங்கேவா இல்ல இங்கதான் படிக்கிறேன் அதான் யாரு ஒவ்வொரு பதிலுக்கும் இவர் வந்து புருவத்தை தூக்கி தூக்கி பேசுறாரு பாத்தீங்களா என்ன மாதிரி எஜுகேட்டா பரவாயில்ல உன்ன மாதிரி கண்டுபிடிச்சு கேக்க தெரியாது கண்டுபிடிச்சிட்டியா ஓகே நீங்க சொல்லுங்க என் பேர் விஜய் சேட்பட்ல இருந்து வரேன் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் சொந்த ஊரு சென்னை தான் சென்னை தான் அவர்தான் எல்லாமே உங்களுக்கு தலைவர் டிஎல் இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா டிஎல் டீம் லீடர் டீம் லீடர் அதான் தலைவருக்கும் டிஎலுக்கும் எப்படி மிங்க ஆகுதுன்னு பார்த்தேன் விக்னேஷ் வடபழனி சந்தாமஸ் காலேஜ் இல்லையா நீங்க என்ன ஊர் சொந்த ஊரு கேரளா தான் கேரளாவா இப்படியே சில ஆளுங்க இந்த ஊர்ல இருக்கிறாங்க கேரளால ரொம்ப கொஞ்சம் கலர் கம்மியா பாக்குற ஆள் நான் உங்க ரெண்டு பேரை தான் பாக்குறேன் சரி பரவாயில்ல விடுங்க உங்ககிட்ட ஒரே சின்ன கேள்வி கேட்க அது பதில் சொல்லுங்க கான்ட்ராக்டர்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க கான்ட்ராக்டர்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க வேண்டாம் சார் சொல்லுன்றல்ல ஒப்பந்தம் பந்தம் ஒப்பந்தம் கான்ட்ராக்ட்னா ஒப்பந்தம் ஒப்பந்தம் இந்த கதைய மாணவர்கள் படிச்சிருந்தா எவ்வளவு முன்னேற்றம் கிடைச்சிருக்கும் ஆமாமா கான்ட்ராக்டர் தான் அத இத தெளிவா கேக்குறப்ள பிள்ளை இதுக்கு தான் படிக்கிற புள்ளங்கறது இதுங்க அதை நிரூபிக்கிறார் சொல்லுங்க ஒப்பந்ததாரர் அப்படியா ஒப்பந்தம் தாரமா அப்படிதான் நினைக்கிறது இது ஒப்பந்த தாரர் கான்ட்ராக்ட்னா ஒப்பந்ததாரரா அவன் இப்ப தொழில நல்லா கத்துக்கிட்டாங்க அவர்களை நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இவர் உட்கார்ந்த மாதிரி தான் நினைக்கலாம் சரி விட்டு தொலைப்போம் பரவாயில்ல விடுங்க உங்க பேர் என்ன என்ன ஊர் என்ன பண்றீங்க என் பேர் சாபித் கேரளா காலேஜ் படிக்கிறேன் நான் பாட்டுக்கு எண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு பிகாம் படிக்கிறேன் என்ன பேர் உங்க பேர் சாபித்தா சாபித் 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 ஓகே ரைட் விடுங்க உங்க பேர் சொல்லுங்க பேர் அகில் அகிலா அகில் அகில்ன்ற மாதிரி அகில் 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 என்ன என்ன படிக்கிறீங்க நான் வேற வொர்க் பண்றேன் என்ன வொர்க் பண்ண வேலை என்னது வேலை வொர்க் பண்றேன் ஓ வேலை வொர்க் பண்ணலாம் பாருங்க நம்ம எல்லாம் கலாய்க்கலாம் அவரா கலாய்க்கலாம் சரி எங்க வேலை செய்றீங்க ஹார்பர்ல எப்பவுமே இப்படித்தான் இவன் எப்பவுமே இப்படித்தான் ஏதோ முழுங்கிடுவான் பாதி ஓகே ரைட் உங்க பேர் இப்படி இருக்கறான் ஓகே உங்க பேர் என்ன என் பேர் ஹரி பிஎஸ்சி முடிச்சேன் வேலைக்கு போறேன் என்ன பத்தி சொல்லணும்னா ஐயோ வேணாம் உங்க என்ன ஊரு நான் கேரளா தான் எல்லாருமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆட இது நம்மளோட டம்மி பீஸ் ஆவுல இருக்கு வேலை செய்யறேன் இங்கயா வொர்க் பண்றேன் பிளஸ் டூ கேரளா வித்யாலயா நீங்க சொல்லுங்க மெயின்டனன்ஸ்னா இங்க இருந்து வரும் சொல்லுங்க மெயின்டனன்ஸ்னா என்ன டேய் நீ இன்னும் போலையா இது வரலனா இப்படியே போ இல்ல நானா சரி மெயின்டனன்ஸ்னா என்ன தம்பி சுத்தப்படுத்தல் சுத்தப்படுத்தல் ஓ அப்பர் சென்டில குடிச்சு உடனே வெளிய போடாதன்றல்ல ஏன்டா என்ன போல நீ ஏன்டா படுத்துறீங்க அப்படி மாதிரி சுத்தப்படுத்தலா சுத்தப்படுத்துறது சுத்தப்படுத்துறது பரிபாலிப்பா பரிபாலிப்பா இப்படி வாக்கு தவறி உனக்கு அசிங்கமா இல்ல பரிபாலிப்பு இல்ல நீங்க சொல்றது கூட கரெக்டா இருக்கலாம் கரெக்டா சொல்லுங்க பரிபாலிப்பு பரிபாலிப்பு ஓகே நீங்க சொல்லுங்க எனக்கு மெயின்டெனன்ஸ்னா போங்கண்ணே எனக்கு வெக்க வெக்கமா வருது மெயின்டெனன்ஸ் இல்ல மெயின்டெனன்ஸ்னா தமிழ்ல என்ன அத சுத்திகரிப்பு சுத்திகரிப்பு சோ இவங்க நாலு பேருமே நாலு விதமான பதில சொன்னாங்க ஆனா பரிபாலிப்புன்ட்டு இவர் சொன்னதான் மிக சரியான பதில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது யார் சரியா சொல்றாங்க பாப்போம் வாங்க போவோம் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல் இருந்து வந்திருக்கோம் இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்டாங்க பேஸ்மெண்ட் செக் பண்ணி சொல்லுங்க பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட் உங்க பேர் என்ன என்ன ஊரு என்ன படிக்கிறீங்க சொல்லுங்க என் பேர் ஜாக்கப் பிளஸ் ஒன் படிக்கிறேன்
எல்லாம் 11th ல என்ன குரூப் நான் வந்து பயாலஜி காமர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகே ரைட் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன் மெயின்டனன்ஸ்னா தமிழ்ல என்ன இத நம்ம கேளு மெயின்டனன்ஸ்னா தமிழ்ல என்ன அட போதும் பா கைய கடிச்சுக்காத மெயின்டனன்ஸ் ஓ மூஞ்சி பார்த்தாலே தெரியுது இல்லவா மெயின்டனன்ஸ்னா தமிழ்ல பாதுகாக்க யார பாத்து இந்த கேள்வி கேக்குற பாதுகாக்கிறது நீ சொல்ற மெயின்டனன்ஸ் பிக் அப் பண்ணிறது என்ன மானத்த வாங்குறீங்க அத என்ன நம்பி அப்படி சொல்லிப்ட பிக் அப் பண்றது மெயின்டனன்ஸ் கவனி கவனி நில் கவனி செல் மெயின்டனன்ஸ் கவனி ஆ கவனிக்கிறது கவனிக்கிறது மெயின்டனன்ஸ் வெரி குட் ஆனா வந்து நாலு பேர்மே தப்பாதான் சொல்லிக்கிறாங்க நினைக்கும் போது ரொம்ப உண்மையிலே சந்தோஷமா இருக்கு அடுத்த நம்ம எப்படி சொல்றோம் பழம் வாங்க போவோம் வாங்க போலாம் ஓகே நேரில் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் சிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட்டு ரெண்டு பேரும் கரெக்டாக பண்ணாங்க நீங்கள் பண்ணலை இருந்தாலும் இன்னொரு டைம் பண்ணுறோம் அவன் என்ன கேள்வி கேட்டான் கேட்டா என்ன பார்த்து ஏன் இந்த கேள்வி கேட்டா பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட்டு கமல் மாதிரி டான்ஸ் ஆமா காதல் பரிசு கமலஹாசன் மாதிரி என்ன ஊருடா ஆர்கல்ல தந்த பெரியத்தரு அப்படியா சரி ஓகே கார்பெண்டரா இருக்கீங்க என்ன ஸ்பெஷலிஸ்ட் நீங்க எல்லாமே கபோர்டு வர்க் பில்டிங் வர்க் என்ன இருக்கோ எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சிருக்கோம் ஓகே ரைட் இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க மெயின்டனன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா மெயின்டனன்ஸ்னா தமிழ்ல என்ன நீ யார்ட்ட சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க தெரியும்ல ஆஞ்சநேயர்ட்ட பண்ணிக்கிட்டு இருக்க பராமரிப்பு பராமரிப்பு ஆமா மெயின்டனன்ஸ்னா பராமரிப்பு ஆமா ஓகே இந்த சாலை மறிப்பு மாதிரி இது பராமரிப்பு கண்டிப்பா விழுந்துருவான்னு பார்த்தா மோஸ்கெட் பண்றான் தப்பா கூட இருக்கலாம் நீங்க படிக்கிற பிள்ளை கரெக்டா சொல்லுங்க மெயின்டெனன்ஸ்னா தமிழ்ல என்ன பராமரித்தல் இல்லங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே பராமரித்தலா சரி இந்த வழிமறித்தல் மாதிரி பராமரித்தல் மெயின்டெனன்ஸ்னா தமிழ்ல என்ன பராமரித்தல் உண்மையிலே நான் என்ன சொல்றதுன்னு தெரியல சரியான பதில் பலமா ஒரு முறை கை தட்டுங்க நீங்க ஒரு முறை கை கொடுத்துங்க ஆர்மத்தால் கை கொடுங்க அங்க கை தட்ட போட்டுங்க இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் டிவி வழங்கிய பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் ரொம்ப சந்தோஷம் நம்ம கேட்கற சின்ன சின்ன கேள்வி கூட அழகான முறையில இவங்க எல்லாருமே பதில் சொன்னது நம்மளை சிரிக்கவும் வச்சது அதே சமயத்தில் சிந்திக்கவும் வச்சது ஓகே திரும்பவும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லைதனசேகர் நன்றி வணக்கம் இருங்க இருங்க அவசரப்படாதீங்க எல்லாம் சேர்ந்த அப்படி சொல்லுவாங்க இது பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் இது பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் நல்லா இன்னும் இருக்கானே பில்டிங் சாங் பேஸ்மெண்ட்